தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி குமரிக்கடல் பகுதி வரை நீடிப்பதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், சென்னை, காஞ்சிபுரம் மற்றும் தென் மாவட்டங்களில் அநேக இடங்களில் மிதமான மழையும், ஏனைய மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையும், உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு நகரின் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 30, குறைந்தபட்சம் 25 டிகிரி செல்சியஸ் ஒட்டி இருக்கும். கடந்த 24 மணி நேரத்தில் 15 இடங்களில் கனமழை பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக தேனி மாவட்டம் வீரபாண்டியில் 12 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை: தெற்கு தாய்லாந்து மற்றும் அதனை ஒட்டிய கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இது இன்று மாலை தெற்கு அந்தமான் கடற்பகுதிக்கு நகரக்கூடும். இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வரும் 2 தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அதனை அடுத்த 24 மணி நேரத்தில் மத்திய வங்கக்கடல் பகுதியில் புயலாக வலுப்பெறக்கூடும். வரும் 4 தேதி வடக்கு ஆந்திரா, தெற்கு ஒடிசா கடற்பகுதியை நெருங்கக்கூடும். இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்திற்கு தெற்கு அந்தமான் கடற்பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். நாளை அந்தமான் கடற்பகுதி மற்றும் அந்தமான் தீவு தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு அடுத்த 3-4 நாட்களுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். நீங்கள் இந்த டீட்டெயிலாக ஃபிஷர்மேன் இதெல்லாம் நம்ம மீனவர்களுக்கான எச்சரிக்கை வந்து நம்ம வெப்சைட்டில் போட்டிருக்கிறோம், அதை நீங்கள் வேணால் சொல்லிவிடுங்க. நீங்கள் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி குமரிக்கடல் பகுதி வரை நீடிப்பதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், சென்னை, காஞ்சிபுரம் மற்றும் தென் மாவட்டங்களில் அநேக இடங்களில் மிதமான மழையும், ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும், உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழையும் பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு நகரின் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 30, குறைந்தபட்சம் 25 டிகிரி செல்சியஸ் ஒட்டி இருக்கும். கடந்த 24 மணி நேரத்தில் 15 இடங்களில் கனமழை பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக தேனி மாவட்டம் வீரபாண்டியில் 12 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை: தெற்கு தாய்லாந்து மற்றும் அதனை ஒட்டிய கடற்பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இன்று மாலை அது தெற்கு அந்தமான் கடற்பகுதிக்கு நகரக்கூடும். இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வரும் 2 தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அதனை அடுத்த 24 மணி நேரத்தில் மத்திய வங்கக்கடல் பகுதியில் புயலாக வலுப்பெற்று வரும் 4 தேதி தெற்கு வடக்கு ஆந்திரா, தெற்கு ஒரிசா கடற்பகுதியை நெருங்கக்கூடும். இதன் காரணமாக மீனவர்கள் அடுத்த 24 மணி நேரத்திற்கு தெற்கு அந்தமான் கடற்பகுதிக்கும், நாளை அந்தமான் கடற்பகுதி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கும் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். நமக்கு தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் எந்த எச்சரிக்கையும் கிடையாது. இப்போ இந்த எச்சரிக்கை வந்து நம்ம வந்து மீனவர்களுக்காக கொடுக்குற எச்சரிக்கை மட்டும்தான். தமிழ்நாட்டுக்கு வந்து இப்போ வந்து நமக்கு இன்றைக்கும் கொஞ்சம் மழை இருக்கும், நாளைக்கு இன்னும் குறையுது, அதுக்கடுத்து 2-3 நாட்களுக்கு மழை சுத்தமாக குறைஞ்சி போகுது. அதனால் வந்து தமிழ்நாட்டுக்கு எந்த எச்சரிக்கையும் இல்லை, மீனவர்களுக்கான எச்சரிக்கை மட்டும்தான் கொடுத்துருக்குறோம். இது வந்து வடக்கு ஆந்திரா தெற்கு ஒரிசா அந்த பகுதிக்கு தான் நகருது, அதனால் அவங்களுக்கு தான் அந்த மழை இருக்கும், நமக்கு இல்லை. சென்னை பொறுத்த 2015 விட அதிகமாக ஆகலையே, இன்னும் ஆகலை. நீங்கள் வெப்சைட்லேயே போட்டிருக்கிற மாதிரி தான். நாம வந்து IMD வெப்சைட்ல அந்த லிஸ்டே போட்டு வச்சிருக்கிறோம், என்னென்ன சைக்ளோனுக்கு எந்தெந்த பேருன்னு சொல்லிட்டு. நீங்க ஒன்று அது இருக்குது, இந்த ஒரு சைக்ளோன் முடிஞ்சுன்னா அடுத்த பேர் என்ன இருக்குன்னு அதே போட்டு வச்சுன்னா அதை தான் வந்து எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க.
பட் ஐஎம்டி அஃபீஷியலாக நாம் எப்போ சொல்லுவோன்னா அது புயலாக வலுப்பெற்றதுக்கப்புறம் தான் அது பேர் சொல்லுவோம் சரிங்களா. ஆ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 36 சென்டிமீட்டருக்கு 65 சென்டிமீட்டர் கிடச்சிருக்குது மொத்த தமிழ்நாடு புதுச்சேரிக்கு சேர்த்து. சென்னைக்கு வந்து 62 சென்டிமீட்டருக்கு 115 சென்டிமீட்டர் கிடச்சிருக்குது. பாண்டிச்சேரிக்கு வந்து 64க்கு 142. நேற்று சொன்ன மாதிரி இதுதான் வந்து அதிகமான இடத்துல பாண்டிச்சேரியும் காரைக்கால் தான் அதிகமான இடத்துல இருக்குது. அது பாண்டிச்சேரி வந்து 142 64. இப்போ அக்டோபர் நவம்பர் மாதம்னு எடுத்தோன்னா பாண்டிச்சேரி தான் அதிகம், அதுக்கடுத்தது காரைக்கால். சென்னை வந்து இன்னும் 2015 வந்து தொடலை.